ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனல். நான் உங்கள் சரண்யா. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ப்ரோக்கிங் ஃபார்ம்ஸ் வந்து ரெஃபர் பண்ண ஒரு 13 ஸ்டாக்ஸை பற்றி நான் டெலிகிராமில் ஷேர் பண்ணியிருந்தேன். நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இன்னைக்கு லைவ்லேயும் சரி, நிறைய கமெண்ட்ஸ்லேயும் சரி, அந்த ஸ்டாக்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. இந்த 13 ஸ்டாக்ஸில் பெட்டர் எது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இப்போ அதை பற்றி தான் நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர எல்லா வீடியோஸையுமே நீங்கள் பார்க்க முடியும். இந்த டாப் 13 ஸ்டாக்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன ஸ்டாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து ஒரு சில நாட்களாக நல்ல உயர்ந்துட்டு இருக்கக்கூடிய இமாமி லிமிட்டடை பற்றினா ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் தான் முக்கியமாக பார்க்குறோம். ஆக்சுவலாக இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டேர்மில் நல்ல ஏற்றம், குறிப்பாக இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா 236 அப்படிங்கிற ரேஞ்சிலிருந்து 337 கிட்டத்தட்ட 100 ரூபாய் வந்து உங்களுக்கு வந்து 2 நாள் ட்ரேடிங் டேயில் வந்து ஏறியிருக்கு. ஆக்சுவலாக இந்த ஸ்டாக் வந்து ஸ்டில் பை கால் கொடுத்துருக்காங்க. இப்போ இருக்கிற ரேஞ்சில் இருந்து இந்த ஸ்டாக் 36% மேலே உயர்ந்து 419 வரைக்கும் போகும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கால் கொடுத்துருக்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரபுதாஸ் லீலாதர். இவங்க என்ன இந்த ப்ரோக்கிங் ஃபார்ம் தான், இவங்க வந்து மேக்ஸிமம் ரொம்ப கரெக்டாக கணிப்பாங்க. அந்த விதத்தில் இவங்க என்னென்ன ரீசன்ஸ் எல்லாம் இந்த ஸ்டாக்கை ஸ்பெசிஃபை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் ஹோல்டுலேருந்து பை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து இதோட இபிஎஸ் வந்து ஃபினான்ஷியல் இயர் 2021-22-23 11.8 அப்படிங்கிற ரேஞ்சிலேருந்து 13.3 21.9, அதாவது 23rd ஃபினான்ஷியல் இயர் 2023 21.9% வரைக்கும் உயரும்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக காம்படிஷன், இவங்களோட பிஸ்னஸில் இருக்கிற காம்படிஷன் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் வந்து பிளட்ச் பண்ண ஷேர்ஸை ரெடியூஸ் பண்ணது, அதுக்கப்புறம் மார்ச் 2021 அவங்களோட பிளட்ஜிங்கை வந்து ரிலீஸ் பண்ணுறதா அவங்க கொடுத்த அனௌன்ஸ்மெண்ட், அப்புறம் ஜூன் ஜூலையில் தொடர்ந்து அவங்களோட க்ரோத்து, ஸ்ட்ராங்காக அந்த ரூரல் பிளேசஸில் இருக்கிற 50-55% அவங்களோட சேல்ஸ் அங்கே தான் நடக்குதான், பாசிட்டிவான மார்ஜின் அவுட்லுக், அதுக்கப்புறமா வந்து 50-60 crore வந்து அந்த காஸ்ட் ரேஷனல்ஸ்லேருந்து அவங்க சேவ் பண்ணிட்டு இருக்கிறது, இது எல்லாமே இந்த பங்குக்கு ஃபேவராக அமைஞ்சு பங்கு விலை இப்போ இருக்கிற ரேஞ்சில் இருந்து 419 ரூபாய் வரைக்கும் உயரும் அப்படின்னு ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இமாமி ஐ ஆல்சோ அக்ரி, இது ஒரு கவனிக்க வேண்டிய பங்கு தான். இந்த பங்கு பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து நல்ல ஒரு ஏற்றம் கொடுத்துட்ருக்குது. இந்த பங்கு வந்து நெக்ஸ்ட்டு 1 இயர்க்குள்ளே இந்த ரேஞ்ச் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1 இயருக்கு ஹோல்ட் பண்ணணும், நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருக்கீங்க 1 இயருக்கு ஹோல்ட் பண்ணுற மாதிரி பங்குகள் சொல்லுங்கள் அப்படின்னு. ஸோ இந்த பங்கு வந்து உங்களோட வாட்ச் லிஸ்ட்டில் நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் வந்து இந்த ஸ்டாக்கை வந்து அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி தான் அடுத்த 12 ஸ்டாக்ஸும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 12 பங்குகளில் என்னென்ன கணிப்பில் கொடுத்துருக்காங்கன்னா, இந்த வருடம் Q1 ரிசல்ட்டை பற்றின இந்த Q1 கொடுத்த ரிசல்ட்டு, வரப்போகிற ஆண்டுகளில் அவங்களோட பிஸ்னஸ், அவங்களோட டிமாண்ட், இந்த மாதிரி அவங்களுக்கு கிடைச்சிருக்கிற புது ஆர்டர், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஒவ்வொரு பங்குக்குமே வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையுமே வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இமாமி பற்றி பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா டிவிஸ் லெபார்ட்ரிஸ். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பங்கு இப்போ இருக்கிற ரேஞ்சில் இருந்து ஒரு ஷார்ட் டேர்மில் வந்து நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அதாவது 3500 அப்படிங்கிற ரேஞ்சை தாண்டி ட்ரேட் ஆகும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நல்ல லாபகரமான ரிசல்ட்டை கொடுத்துருக்கிறது, ரெவென்யூ எதிர்பார்த்ததை விட அதிகரித்தது, மார்ஜின் நல்ல க்ரோத் காமிச்சிட்ருக்கிறது. Q1 சின்ன சின்ன லம்பீஸ் இருந்தாலும் அடுத்தடுத்து வரப்போகிற ஃபினான்ஷியல் இயரில் தொடர்ந்து நல்ல ஒரு ஏற்றம் கொடுக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு. மோஸ்ட் ஆஃப் த குளோபல் பார்த்தீங்கன்னா சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணுறது வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க, அது வந்து டிவிஸ் ஸ்டாக்ஸுக்கு வந்து ஒரு ஃபேவராக இருக்கும் அப்படின்னு எம்கே குளோபல் வந்து ப்ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இருக்கிற ரேஞ்சில் இருந்து தொடர்ந்து நல்ல ஒரு ஏற்றம் கொடுக்கும், ஸ்ட்ராங்கான க்ரோத் நெக்ஸ்ட் 2-3 இயர்ஸில் இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் இந்த பங்கை வந்து உயரும் அப்படிங்கிற ஒரு டார்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 3500 அப்படிங்கிற ரேஞ்சை வந்து தாண்டி மேலே போகிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குன்னு கணிச்சிருக்காங்க. ஸோ டிவிஸ் லெபார்ட்ரிஸ் அந்த 2nd ஸ்டாக். அடுத்தது டைட்டன். என்ன ரிசல்ட் நெகட்டிவாக வந்திருக்கு டைட்டனை சொல்கிறீங்களேன்னு கேட்குறீங்களா? இந்த லிஸ்ட்டில் நம்ம நிறைய ஸ்டாக் எதிர்பார்க்காததான் பார்க்க போகிறோம்.
மோதிலால் ஒஸ்வால் வந்து அப்கிரேட் பண்ணாங்கன்னு நான் ஈவினிங் வீடியோல சொல்லியிருந்தேன். ஆமா, அப்கிரேட் பண்ணிருக்காங்க. அதுக்கு என்னென்ன ரீசன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஆக்சுவலா இவங்களோட பிசினஸ் தான் கோல்டு பிசினஸ், கோல்டு எக்ஸ்சேஞ்ச், வெட்டிங் ஜுவல்லரி, ஹை வேல்யூ டைமண்ட் ஜுவல்லரி, மிடில் இந்தியாவோட ஸ்டோர் எக்ஸ்பான்ஷன், இந்த மாதிரி நிறைய இவங்களோட பெரிய பெரிய எதிர்பார்ப்பு, இவங்களோட பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி, இந்த பங்கு இந்த ரிசல்ட்டை வீக் பண்ணியிருந்தாலும் இந்த பங்கு அடுத்தடுத்து வரப்போகிற நாட்களில் நல்ல ஒரு ஏற்றம் கொடுக்கும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. Q2 கொஞ்சம் வீக்காக வரலாம், பட் Q3 மேரேஜ் டிமாண்டு, கல்யாணம் அந்த டைம் வந்து சீசன், ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த பங்கை உயர்த்தி கொண்டு போகும் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டாக்கோட டார்கெட் ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன லெவலுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, டைட்டன் இப்போ இருக்கிற ரேஞ்சிலிருந்து உயர்ந்து 1215 தாண்டி ஏறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இட் இஸ் பாசிபிள், டெஃபினட்டாக டைட்டன் இட்ஸ் அட்வைசபிள் ஸ்டாக் டு பை ஹோல்ட், ஓகேங்களா? அப்புறம் மகேந்திரா அண்ட் மகேந்திரா, ஆக்சுவலாக இந்த ஸ்டாக் வந்து என்ன காரணத்துக்காக ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்கன்னு நிறைய படித்தேன். ஆக்சுவலாக இந்த பிரபுதாஸ் லீலாதர் அவங்க தான் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நல்ல ஒரு ஏற்றம் கொடுக்கும் அப்படின்னு இருக்காங்க. ஒரு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட டிராக்டர் பிஸ்னஸ் தான் மெயின், ஓகேங்களா? ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, யூஎஸோட ஒரு அந்த ட்ரக்ஸ் எல்லாம் சப்ளை பண்ணுறதுக்கு நிறைய கான்ட்ராக்ட் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக் வந்து டெஃபினட்டாக வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் ஒன் இயர் பீரியடில் இவங்களோட பிஸ்னஸோட டெவலப்மெண்ட்டு இந்த பங்கை வந்து உயர்த்திடும் அப்படின்னு ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய டெக்னிக்கல் லாங்குவேஜ்லாம் கொடுத்துருந்தாங்க, பட் நான் வந்து இது சிம்பிளாக சொல்லணும்னா இவ்வளோதான், ஓகேங்களா? மேக்ஸிமம் வந்து 12 மினிட்ஸ்க்கு போச்சுன்னா வீடியோஸ் வந்து வியூஸே போக மாட்டேங்குது. அதனால தான் இவ்வளோக்கு இவ்வளோ ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணணுமோ அவ்வளோக்கூட சொல்லிடுறேன். மகேந்திரா அண்ட் மகேந்திராவை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற ரேஞ்சிலிருந்து 703 வரைக்கும் போகும்னு ப்ரொடிக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அவங்க குறிப்பிட்டிருக்கிற முக்கியமான ரீசன் என்னென்னா இதுதான், யூஎஸோட இந்த ட்ரக் சப்ளை கான்ட்ராக்டெல்லாம் இவங்க பண்ணியிருக்கிறது, நிறைய பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்கிறது, இவங்களோட பிஸ்னஸோட க்ரோத், இவங்களோட இபிஎஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் சொல்லியிருக்காங்க. வேல்யூ பாயிண்ட்டு ஐ ஆல்சோ அக்ரி. அடுத்தது ஜியோஜித் ஃபினான்ஷியல். ஜியோஜித் ஃபினான்ஷியலை பற்றி என்ன சொல்லணும் அப்படின்னா, ஆக்சுவலாக ஜியோஜித் ஃபினான்ஷியல் வந்து பெரிய ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாக்கு, பெரிய கம்பர்டிசன் கம்பெனியெல்லாம் கம்பேர் பண்ணும்போது பெரிய டாப் டக்கருன்னுலாம் சொல்ல முடியுது. ஆனால் இது என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல ஒரு கேஷ் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய லார்ஜஸ்ட் ப்ரொபோர்ஷன் இருக்கக்கூடிய ஒரு பங்கு. அப்பர் மிடில் கிளாஸ்லேருந்து மிடில்லேருந்து அப்பர் மிடில் கிளாஸ் வரைக்கும் எல்லா கஸ்டமர்ஸுமே வந்து பெட்டரான ஒரு சர்வீஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நிறுவனம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகிற காலங்களில் நல்ல ஏற்றம் கொடுக்கும், கிட்டத்தட்ட இப்போ இருக்கிற ரேஞ்சில் இருந்து நல்ல ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இவங்களோட கேஷ் பிஸ்னஸ் வந்து 613 crore. ஸோ இது வந்து ரெவென்யூவை சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இருக்கிற ரேஞ்சில் இருந்து ஜியோஜித் ஃபினான்ஷியல் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16% உயர்ந்து 46 rupees அப்படிங்கிற விலை வந்து உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஸோ ஜியோஜித் ஃபினான்ஷியல் இட்ஸ் அ ஃபோக்கஸபிள் ஸ்டாக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கோட ரேஞ்சும் 40 rupees இருக்குது, ஒரு 5-6 rupees வந்து இதுலேருந்து உயரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ். எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸையும் நான் ரொம்ப நேரமாக உட்காந்து என்ன அப்படி ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டே இருந்தேன். ஏன்னா இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் டூ வீலர்ஸ் அண்ட் கொஞ்சம் இந்த ஓஇஎம் சேல்ஸ் எல்லாமே கொஞ்சம் வீக்காக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவங்களோட ரெவென்யூலாம் கொஞ்சம் வீக்காக இருக்குது, என்ன ஸ்பெஷல் அப்படின்னு தேடும்போது ஆக்சுவலாக வந்து இப்போ இருக்கிற வேல்யூஷனில் இருந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து நல்ல ஒரு ஏற்றம் கொடுக்கும், 190 வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமரராஜா அவங்க வந்து இந்த ஷேரை எக்ஸைட் இன் டூ வீலர்ஸில் வந்து கெயின் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அது அவங்க என்ன பிலீவ் பண்ணுறாங்கன்னா, அமரராஜா அவங்க வந்து கண்டினியூ டு கெயின் மார்க்கெட் ஷேர் ஃப்ரம் எக்ஸைட் இன் டூ வீலர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட். இது மட்டும்தான் எக்ஸைட்ல வந்து எனக்கு வந்து ஃபேவராக பட்டுச்சு. ஸோ எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸுமே வந்து இப்போ இருக்கிற ரேஞ்சில் இருந்து உயர வாய்ப்பு இருக்கு. அடுத்து நான் சொல்ல போகிற ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுற ஸ்டாக்கு, அதாவது ரிலாக்ஸோ கிடையாது, இதுக்கு அடுத்து வரப்போகிற ஸ்டாக்ஸ். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரிலாக்ஸோ ஃபுட்வியர்ஸ் தான். இந்த ஸ்டாக்ல என்ன ஸ்பெஷல்னு கேட்டீங்கன்னா, இது வந்து நான் மெட்ரோ சிட்டிஸ்ல வந்து பிராண்டட், அவங்க தான் வந்து மார்க்கெட் லீடர். இப்படிப்பட்ட இந்த நிறுவனம் இப்போ இருக்கிற பல காரணங்களால் கொஞ்சம் இந்த லாக்டவுனில் வீக்காக இருந்தாலும் அடுத்து இவங்களோட பேலன்ஸ் ஷீட்டு, இவங்களோட ப்ரப்போசல்ஸ், இவங்களோட பிஸ்னஸ் எல்லாமே வந்து தொடர்ந்து நல்ல ஒரு ஏற்றம் கொடுக்க இருக்குது அப்படிங்கிறதுனால இப்போ இருக்கிற ரேஞ்சில் இருந்து இந்த ஸ்டாக் 715 வரைக்கும் போகும்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இண்டஸ்இன்ட் பேங்க். இந்த ஸ்டாக் தான் சொன்னேன், நிறைய சப்ஸ்கிரைபர் கேட்குறீங்க. இதுவுமே வந்து என்ன அப்படி ஃபேவர், எப்படி இது ஏறும் கேட்டு நான் ரொம்ப நேரமாக வந்து இதை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி பார்த்தேன். ஸோ இதில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, அசட் குவாலிட்டி வந்து அண்ட் பிசிஆர் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கான்.
ஸோ இது வந்து இந்த மொரட்டோரியம் எல்லாமே வந்து கொஞ்சம் டிக்ளைன் ஆயிருக்கு. ஓகேங்களா, 50%ல இருந்து 14% டெபாசிட்ஸ் வந்து கொஞ்சம் ரிவர்ஸ் ஆயிருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து இந்த பகுக்கு கொஞ்சம் ஃபேவராக அமைஞ்சிருக்கு. என்ன ரீசனுக்காக இந்த ஸ்டாக் வந்து 1000 ரூபாய்க்கு மேலே நல்லா வித்துட்டு இருந்த பங்கு, சாரி 2000க்கு விற்பனை ஆகிட்டு இருந்த பங்கு இப்போ வந்து 500 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 4 மடங்கு இறங்கியிருக்கு. அதுக்கு காரணம் அசட் குவாலிட்டி தான் வீக்குன்னு சொன்னாங்க, பட் இப்போ வந்து அசட் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகுறது ஃபேவராக இருக்கும். ஸோ இப்போ இருக்கிற ரேஞ்சில் இருந்து மினிமம் 650 தாண்டும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் சொல்லியிருக்காங்க. அப்புறம் சென்சார் டெக்னாலஜிஸ், சென்ட்ரம் புரோக்கிங் வந்து பிலீவ் பண்ணுறாங்க. இந்த ஸ்டாக் பெருசாக நான் வந்து எடுத்துக்கல, பட் சென்சார் டெக்னாலஜி ரெஃபர் பண்ணியிருக்காங்க. இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், ரெவென்யூ க்ரோத்தில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு அவங்க ப்ரிடிக்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, இந்த ஸ்டாக் வச்சிருக்கிறவங்க இல்லை இந்த ஸ்டாக்கை பற்றி இன்னும் தகவல்கள் தேவை அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சென்சார் டெக்னாலஜிஸோட பற்றின தகவலாக அடுத்து எம்ஃபசிஸ். ஸோ இந்த ஸ்டாக்கை பற்றி நான் ஸ்பெஷலாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஆல்மோஸ்ட் வந்து பிரபுதாஸ் லீலாதர் அவங்க தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இப்போ இருக்கிற ரேஞ்சில் இருந்தே இவங்களுக்கு நிறைய புது புது டீல்ஸ் கிடச்சிருக்கு. இதில் $259 மில்லியன் இவங்களுக்கு கிடச்சிருக்கிற டீல், அப்புறம் இவங்களோட Q1Q இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த பங்கை வந்து தொடர்ந்து வந்து கவனிக்க வைக்கிது. ஸோ இவங்களோட நிறைய சொல்ல போனால் இவங்களோட பிஸ்னஸ் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு தேவையான பல இனிஷியேட்டிவ்ஸ் வந்து இப்போ அவங்க கிட்ட கை வசம் இருக்கு. ஸோ இதனால இந்த ஸ்டாக் வந்து இப்போ இருக்கிற ஒரு ரேஞ்சில் இருந்து ஒரு 1 இயர் ஒரு பீரியட்குள்ளே இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 1300 வரைக்கும் போகும் அப்படின்னு ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்க எம்ஃபேசிஸ். ஸோ இந்த ஸ்டாக்கை ஃபோக்கஸ் பண்ணலாம். அடுத்தது வந்து ஆக்சிஸ் பேங்க். ஆக்சிஸ் பேங்க்ல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க்கே ஸ்பெஷல் தான் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஸ்டாக்கும் நல்ல ஸ்டாக் தான், அதெல்லாம் வந்து கண்டிப்பாக போர்ட்ஃபோலியோல ஆட் பண்ண ஸ்டாக்கு. ஷார்ட் டேர்ம்ல இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 550 வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்காங்க, எஸ் செக்யூரிட்டி சொல்லியிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட ப்ரோ ப்ரொவிஷன் ஆப்ரேட்டிங் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஆர்ஓஇலாம் நல்லா இருக்கு. ஸோ தொடர்ந்து நல்ல ஒரு ஏற்றம் வேல்யூஷன் கூடும் சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது விஎஸ்டி, இது நானே சொல்வேன், ஏன்னா டிராக்டர் பிஸ்னஸ் நல்லா உயரும்னு நான் போன மாதமே 2-3 மாதத்துக்கு முன்னாடி ரெஃபர் பண்ணி ஒரு 10 ஸ்டாக் போட்டேன். அதில் விஎஸ்டி டில்லர்ஸ், எம்என்டம் எல்லாமே இருந்தது. விஎஸ்டி டில்லர்ஸ் டிராக்டர் பார்த்திங்க, எஸ்கார்ட்ஸும் இருந்தது இதில். ஸோ இந்த ஸ்டாக் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஏற்றம் கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. பேலன்ஸ் ஷீட் நல்லா இருக்குது, டெஃப்ரியாக இருக்குது, கேஷ்ஃப்ளோ ஆப்ரேஷன் சூப்பராக இருக்குது, தொடர்ந்து நல்ல பிஸ்னஸ் ஆஃபர் பண்ணிகிட்டு இருக்காங்க, மார்ஜின் ப்ரொஃபைல் ரெக்கவரி ஆகிட்டுருக்கு. ஸோ ஸ்மார்ட்டான ஏர்னிங்ஸ் டு எக்ஸ்பெக்ட் நல்லா இருக்குது, நல்லா இருக்கு பங்கு. ஓவராலாக இந்த ஸ்டாக்கை பை பண்ணலாம்னு ஐசிஐசிஐ டைரக்ட் சொல்லியிருக்காங்க. இப்போ இருக்கிற ரேஞ்சில் இருந்து விஎஸ்டி டில்லர்ஸ் 1700 வரைக்கும் போகும்னு கணிச்சு சொல்லியிருக்காங்க. அடுத்த ஸ்டாக்கு நீங்கள் யாருமே வந்து நம்பவே மாட்டீங்க, இந்த ஸ்டாக்கை பற்றியா சொல்கிறீங்க அப்படின்னு, எஸ் செய் நிறைய பேர் கேட்டீங்கல்ல, எஸ் சேலுக்கு நிறைய காரணங்கள் கொடுத்துருந்தாங்க. 40 ரூபாய் இப்போ இருக்கா, இந்த ரேஞ்சில் இருந்து இந்த ஸ்டாக் வந்து நல்ல ஒரு ரேஞ்ச் போகும் அப்படின்னு ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்க. சாரி 38 ரூபாய் இருக்கா, 43 ரூபாய் வரைக்கும் போகும் அப்படின்னு ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்க. 1 இயர் டார்கெட்டு ஷார்ட் டேர்முக்கு. என்னென்னா எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்ல ரிசல்ட் கொடுத்தது, எபிடிட்டா வந்து அட்ஜஸ்ட் ஆகிருக்கிறது, டிமாண்டு இந்த துறையை சார்ந்த டிமாண்ட்ஸ் நல்லா இருக்கிறது. ஸோ தொடர்ந்து இந்த துறையை சார் இந்த பங்கு நான் சொல்லியிருந்தேன்ல, இது வந்து ஆக்சுவலாக ஸ்டீல் பிஸ்னஸ் நல்லா போயிருக்கு இந்த குவார்ட்டரில் அப்படின்னு. ஸோ அது எல்லாமே வந்து இந்த பங்கையும் கவனிக்க வச்சிருக்கு. ஸோ ஓவராலாக இந்த 13 பங்குகளை ரெஃபர் பண்ணியிருக்காங்க. இதில் எனக்கு தெரிஞ்ச நல்ல ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி டெலிகிராமில் ஷேர் பண்ணியிருந்தேன், இமாமி, ஆக்சிஸ், இண்டஸ்இன்ட் பேங்க், செயில், அதுக்கப்புறமா வந்து எம்என்டம், டைட்டன், எம்ஃபேசிஸ், விஎஸ்டி டில்லர் டைலர்ஸ், இதெல்லாமே வந்து குட் ஸ்டாக் தான். ஓகேங்களா, ஸோ எம்ஃபேசிஸ் வந்து நான் லாஸ்ட்டாக தான் கொடுப்பேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டைட்டன், இண்டஸ்இன்ட் பேங்க், ஆக்சிஸ் பேங்க், அதுக்கப்புறமா வந்து செயில், இமாமி, இதெல்லாமே வந்து சூப்பர். எம்என்டம், டிவைஸ் லெபரேட்டரிஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ டாப் 13 ஸ்டாக்ஸ் பற்றி கேட்டீங்க, நிறைய விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சு நல்லபடியாக சொல்லியிருக்கேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெலிகிராம் குரூப்பில் இன்ஸ்டண்ட்டாக எல்லா இன்ஃபர்மேஷனையும் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ அண்ட் ஹாவ் அ குட் டே.